எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முட்டை குழி பணியாரம் செய்கிறோம். எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. நம்மளுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, கருவாப்பழம் பாருங்க, பச்சை மிளகா, பாருங்க உங்களுக்கு தேவையான வெங்காயம் வாங்கிக்கணுங்க. மிளகா வெங்காயமெல்லாம் வணங்கிடுச்சு பாருங்க. தோசை மாவுக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்கணும். தேவையான உப்பு போட்டுக்காங்க, சேர்த்துக்கோங்க. சோட்டா மாவு, சோட்டா மாவு சேர்த்துக்கணும். நல்லா கரைச்சிக்கணும் தோசை மாவை. முட்டி உடச்சிக்கலாம், முட்டி வாட்ஸ்அப் கேஸ் நல்லா அப்படியே கலக்கணும். தோசை மாவில் கலக்கிட்டு கலங்கிடுச்சு பாருங்க. வந்து வெங்காய மிளகாய் எடுத்து கொட்டிக்கணும். வனக்கிழமை வானால அதை எடுத்து கொட்டிக்கணும். இந்த பதத்தை கரைச்சணும். சட்டி காஞ்சிடுச்சு, குழி பணியார சட்டி காஞ்சிடுச்சு. இதுக்கு எண்ணெய் போட்டுட்டு அந்த மாவு ஊற்றலாம். அது எப்படின்னு சொல்கிறோம், செய்கிறேன் பாருங்க. கலக்கண மாவை குழிப்பண அசத்தில் ஊற்றி வச்சுருங்க. அது எவ்வளோ பதத்துக்கு எடுக்கணும்னு எடுத்து பாருங்க. No. Wow.
இத நீங்க வீட்ல சமைச்சி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். குழந்தைங்க எல்லாம் கூட சாப்பிடலாம் விரும்பி. மாவுல முட்டை உடச்சி ஊத்தி வெங்காயம் மிளகாய் போட்டு முட்டை தோசை முட்டை குழி பணியாரம் செஞ்சிட்டோம். இது வந்து நீங்க வீட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. நல்லா சுவையா நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.